ஹாய், இன்றைக்கி நம்ம கொலக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசியில் கொலக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சை அரிசி. இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டு இதே கப் அளவில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு கப் பச்சை அரிசி, ரெண்டு கப் தண்ணி, ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறட்டும், அதுக்கப்புறமா பார்ப்போம். நான் ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணாம், இதே தண்ணியில் தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அரிசி போட்டுட்டு அதே தண்ணி ஊற வச்ச தண்ணியிலே அரைக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. நம்ம அரைச்ச இந்த மாவை இப்படி ஊற்றிடுங்க. சிம்மில் வச்சு இதை நல்லா கிண்டணும். மாவு நம்மளுக்கு கெட்டி பட்டுட்டே வரும். அடுத்ததாக இது கூட 1-2 tablespoons நெய்யோ இல்லை ஆயிலோ இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் நெய் ஊற்றுறேன், நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி கலக்க கலக்க கெட்டி பட்டுட்டே வரும், நல்லா வெந்து மாவு வரும். நம்ம பாருங்கள், ஒரு கப் அரிசி தான் போட்டோம், அதில் நம்மளுக்கு இவ்வளோ மாவு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இதிலே தாராளமாக நிறைய கொலக்கட்டை வரும். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே வருது. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், நம்மளுக்கு டக்குன்னு இது வெந்துடும். இந்த மாதிரி வெந்து சுருண்டு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆறட்டும். பாருங்கள், நம்ம மாவு கொஞ்சம் ஓரளவு ஆறிச்சு, கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இது கொலக்கட்டை பண்ண ரெடி பண்ணலாம். ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது, அது கெட்டியாயிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க, அதை லைட்டாக கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நம்ம பூரணோலை இதுக்காக தனியாக பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறதில்லை, வெறும் இந்த மேல் மாவு கொலக்கட்டை மாவு தான் பண்ணி காட்டுறேன். ஸோ அதையே சும்மா பூரண மாதிரி வச்சு எப்படி ஷேப் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா பால் மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, விரிசல் இல்லாமல். அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக எவ்வளோ தூரம் நம்ம அதை மெலுசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி பூரணம்லாம் பண்ணல, ஸோ அந்த கொலக்கட்டை கொஞ்சமாக இதை பூரணம் மாதிரி வச்சு உங்களுக்கு ஷேப் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டிட்டு நீங்கள் ஏதாவது பூரணம் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி அதை நல்லா உருட்டி நடுவில் வச்சுருங்க பூரணத்தை. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் நீங்கள் வைக்க ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ரவுண்ட் மாதிரி பண்ணுறோம். ஸோ எல்லா எட்ஜஸையும் இந்த மாதிரி மேலே ஒன்றை கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கீழே ஆக்கிடுங்க. பிடிச்சி பிடிச்சி பாருங்கள், டக்குன்னு எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மாவு தான், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அப்புறம் அந்த மேலே மட்டும் லைட்டாக அந்த குடுமி மாதிரி அதை பிடிச்சி விட்டுருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் பூரணத்தை ரெடி பண்ணி இந்த கொலக்கட்டை மாவு பண்ண வேண்டிதான். இப்போ நம்ம இதையே ஒரு மோல்டு வச்சு பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்குது இந்த கொலக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த அச்சு. அதில் எண்ணெயோ இல்லை கீயோ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி அது அப்ளை பண்ணால் போதும். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி அதில் வச்சு அச்சு எடுத்துட வேண்டிதான். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்துகிட்டு அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு அதில் வச்சாலும் சரி, இல்லைனா அப்படியே அந்த அச்சிலேயே மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணாலும் சரி. நான் இதை ஒரு தட்டையாக மெலிசாக தட்டிட்டு அந்த அச்சில் வச்சு கொஞ்சம் பெருசாக இது பண்ணிவிடுங்க, ஏன்னா அந்த அச்சு பெருசு. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க.
இந்த மாதிரி அந்த அச்சில் வச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு. பெருசாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது க்ளோஸ் பண்ணும் போது எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வெளியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்டையாக பண்ணிவிட்டு அதில் வச்சாலும் சரி, அப்படியே அந்த அச்சில் மாவை ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தாலும் சரி நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூர்ணம் ஏதாவது ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாலே நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப ஈஸியாக, நம்மளுக்கு சூப்பராக ஷேப்பும் கிடைக்கும் உள்ள. அவ்வளோதான், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இந்த அச்சு கிடச்சிருக்கு நம்மளுக்கு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய அச்சு இருக்குது, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம கையில் கூட தட்டி பண்ணலாம். மாவு பாருங்கள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணனால கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்குது, எல்லாம் ஒன்று போல் இருக்குது. இது நம்ம அம்மா பாட்டி காலத்து முறைப்படி பண்ணியிருக்கோம், ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறனால ரொம்ப ரெடி பண்ணுறதும் இந்த மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அதை மூடி அதோட அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஒன்றா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியதாக, ஒரு 10-12 நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு இதை வேக வச்சு எடுத்தால் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கொலக்கட்டை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே மாவு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பச்சரிசி வச்சு, மாவு பச்சரிசி இருந்தால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.